தினம் ஒரு திருக்குறள், கடவுள் வாழ்த்து, கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை, மூவாவர்கள் உரை, கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதோரின் தலைகள் பயனற்றவைகளாகும். சாலமன் பாப்பை அவர்கள் உரை, என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகளைப் போல இருந்தும் பயன் இல்லாதவையே. கலைஞர் அவர்கள் உரை, உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையும் ஆகும்.